So now we see 48. இதுல 8th question, f square minus 3, x plus 2, x square plus 1. And this is for 11th standard, business math, chapter 2, algebra, partial fraction. Now you see the denominator, இது வந்து linear factor நம்ம வந்து split பண்ண முடியாது. This cannot be factorized into linear factor. Linear factor நம்ம கொண்டு வரோம். Linear என்ன? இந்த மாதிரி x மட்டும் வரும் power. அப்ப இது வந்து x square plus 1 linear factor. If you can't split it, how you write? This one a by x plus this sum x square minus 3 by x plus 2. Every time denominator change பண்ணணும். Numerator you keep as it is. Numerator here no change. இது அப்படியே நம்ம இருக்கணும். This is equal to a by x plus 2. This is of type 1. இது வந்து டைப் 1. This is linear factor. Linear factor னா just you are writing a by x plus 2. Then next one. Linear factor னா you write in the form bx plus c. This is new for you. இது வந்து method. This is rule, not method. This is rule. Quadratic equation. இங்க இருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வந்தாலே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்தா யூ ஆர் யூசிங் பி எக்ஸ் பிளஸ் சி பை அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் திஸ் இஸ் ரூல் டைப் 1 டைப் 2 டைப் 3 இது ஆக்சுவலா டைப் 3 ல வரக்கூடியது நான் டேக் எல்சிஎம் எக்ஸ் பிளஸ் 2 ஏன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இப்போ கிராஸ் மல்டிப்ளை இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எ
எக்ஸ் பிளஸ் டூ. இந்த இடத்துல நமக்கு இருபது அப்படியே கேன்சல் பண்ணிடுவோம். அந்த லைட் ரிமைனிங் ஏ பிளாக்டர் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேத் எடுத்தவங்களுக்கு மேத்ஸ் ஒரு தப்பான சப்ஜெக்டே கிடையாது. அப்படியே புக்கும் வந்து பேஜு கம்மி தான். எடுக்கிற சம்ஸ் எல்லாம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இட் கான்சன்ட்ரேட்டிவ் அதர் சப்ஜெக்ட். நாவ் ரைட் புட் எக்ஸ் ஈக்வல் டு இங்கே ஜீரோ இருக்குது. ப்ளஸ் ஒன்னுனா மைனஸ் ஒன் போட்டாலும் யூஸ் இல்லை. ஏன்னா ஸ்கொயர் வரப்போ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் நோ யூஸ் அக்கர். இதுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஜீரோ சொல்லுறதுக்கு எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் போடுவோம். பட் ஹியர் இங்கிலீஷ் பொறுத்து எக்ஸ் ஸ்கொயர் வருது, அதுக்கு மைனஸ் ஒன் போட்டாலும் நோ யூஸ். ஸோ அந்த போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் நமக்கு வேண்டாம், அது நமக்கு தேவையில்லை. அதனால என்ன பண்ணிக்கலாம், போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் ஒன் இருக்கா, ஸோ இப்போதைக்கு ப்ளஸ் ஒன் மீன்ஸ் இந்த ரைட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ. ஸோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ. ஸோ இங்கே எங்கள்ல ஏ பிராக்கெட் இங்கே ஒன் இது மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். தென் பி பிராக்கெட் மைனஸ் டூ ப்ளஸ் சி. இது வந்து நமக்கு இது போட்டே கம்ப்ளீட் இல்லை, அப்படியே கம்ப்ளீட்டாக ஓட்டிடும் ஜீரோ அப்படின்னா. பிகாஸ் இங்கே மைனஸ் டூ போடுறப்போ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ. ஸோ தட் மீன்ஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஒன். இங்கே ஃபோர், ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ். ஸோ ஃபைவ் ஏ ஈக்குவல் டு ஒன் வித் இம்ப்ளை ஏ ஈக்குவல் டு ஒன் பை ஃபைவ். ஸோ வி ஜஸ்ட் ஆன்சர் ஃபார் த எயித்து கொஸ்டின் இது டென். ஸோ எயித்து கொஸ்டின் ஏ ஈக்குவல் டு ஒன் பை ஃபைவ். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் டு ஃபைண்ட் the value of B and C, isn't it? Now, equate, put x equal to 0. எல்லா சமயத்துமே நம்ம put x equal to 0 அப்ளை பண்ணோம். So, this substitute x equal to 0. So, 0 plus 1. Then, B bracket, 0 plus C, இந்த plus 0 plus 2. இங்கே ஜீரோ மைனஸ் த்ரீ, இந்த இடத்துல மைனஸ் த்ரீ அப்படி இருக்கும். தென் ஹியர் ஏ இது ஜீரோ ஆயிரும். தென் சி இங்கே டூ வருதுனால ரிட்டன் பை டூ சி. ஸோ ஏ ப்ளஸ் டூ சி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோங்கிறப்ப இங்கே ஏ,
இங்க வெறும் சி மட்டும் இருக்கும், இங்க ஒரு டூ இருக்கும், டூ இன்டூ சி டூ சி. ஏ வேல்யூ ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோமா? ஒன் பை ஃபைவ். ஸோ ஏ வேல்யூக்கு ஒன் பை ஃபைவ்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். தென் பிளஸ் இங்கே டூ சி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இருந்து. ஸோ டூ சி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. தென் இது அந்த சைடு வந்து மைனஸ் ஒன் பை ஃபைவ் பிளஸ் ஒன் பை ஃபைவ். அந்த சைடு வரப்போ மைனஸ் ஒன் பை ஃபைவ். ஸோ இது என்ன, யூஆர் டேக்கிங் எல்சிஎம் டு மைனஸ் ஃபிஃப்டீன். தென் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபிஃப்டீன் பை ஃபைவ் இயர் டூ சி. அப்போ இந்த டூவும் இது கேன்சலான எயிட். இது இப்போ சி இப்பொழுது மைனஸ் எயிட் பை ஃபைவ். ஸோ ஏ வேல்யூ தெரியும், பி வேல்யூ ஆல்சோ யூனோ. And we check the answer for C equal to minus 8 by 5. So this is the correct answer. Now next step, put x equal to up here, we need to write the coefficient diagram. We need to write the coefficient of x squared. So when we need to write the coefficient of x squared, in every place what you get? A x squared, then இங்கே இது இது மல்டிப்ளை பண்ண எஸ் இன்டு எஸ் எஸ் ஸ்கொயர். அப்போ பிளஸ் பி எஸ் ஸ்கொயர். ரொம்ப ஈஸி, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, எஸ் இன்டு எஸ் எஸ் ஸ்கொயர். ஸோ பி எஸ் ஸ்கொயர் இந்த சைடுல எஸ் ஸ்கொயர். ஒன்னு இல்லாட்டி இங்கே ஒன் எஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்து ஒன். ஸோ எஸ் ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர். ஆக்சுவலாக இது நோ நீட் டு ரைட், டைரக்டாக தான் ஏ பிளஸ் பி எழுதிடும். பட் நமக்கு தெரியறதுக்காக அந்த மாதிரி இருக்கும். ஈக்குவல் டு ஒன். And what is the value of A? 1 by 5. So 1 by 5 plus B, B equal to 1 minus 1 by 5. That is equal to 4 by 5. So we take the answer for that. B equal to 4 by 5. So now we take and write the answer for this. So now we take and write the answer for this. A, B, C. இதோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அண்ட் பை ரைட் ஃபைவ் இந்த டினாமினேட்டர், இந்த ஃபைவும் டினாமினேட்டர். இதில் டூ கூட காமனாக இருக்கு, நீங்கள் டூக்கு இந்த மாதிரியே எழுதணும். ஸோ திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, யூ ப்ளீஸ் ஷேர் இட் டு அதர்ஸ் ஆல்சோ. இந்த நெக்ஸ்ட் ஸ்கூல் கிளாஸ் இஸ் தி நைட் கம். தேங்க்யூ.